வணக்கம். ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி அனிமல்ஸ் ஆக்ட் 1960 அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே இருக்குது. இப்போ ஏன் இந்த விஷயத்தை வந்து பேசுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அனிமல்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ஹார்ம்ஃபுல்லான விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்குது சொசைட்டியில். ஸோ அதை பற்றின விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு டாகை வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழே தூக்கி போட்டு அதை வந்து வீடியோ ஷூட் பண்ணி போடுறாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தீமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ அப்போ அனிமல்ஸை துன்புறுத்துறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரசு அப்படிங்கிறது தடை செய்திருக்கு. அதுக்கு நிறைய ரெகுலேஷன் அப்படிங்கிறத வச்சிருக்கு. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து பேசலாம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு யானை ஒன்று சாகடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்வேலியில் நிறைய விலங்கினங்கள் அதாவது வன உயிரிகள் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அனிமலுக்கு எதிரான நடவடிக்கைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதற்காக ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஆக்டை நம்ம இவால்வேட் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விவாதிக்கலாம். ஸோ அதாவது தமிழில் என்ன சொல்லலாம், இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்ட்டி டு அனிமல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா விலங்குகளுக்கு தீமை இழைக்கும் தடுப்பு சட்டம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து விலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா விலங்குகளுக்கு அன்னெசரி பெயின் ஆர் சஃபரிங்ஸை ஏற்படுத்தினா அது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அன்னெசரி பெயின் அண்ட் சஃபரிங் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எதை வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீட்டிங் அடிக்கிறது, அந்த ஒரு விலங்கினை வந்து காரணமே இல்லாமல் அடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் கிக்கிங் உதைக்கிறது, ஓவர் ரைடிங், ஓவர் லோடிங், டார்ச்சரிங், இன்ஜூரியஸ் ட்ரக்கை வந்து அது மேலே செலுத்துறது, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து முறை இல்லாமல் வைக்கிறது, கன்ஃபைனிங் அடைச்சி வைக்கிறது, செயினிங் கட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் டினேயிங் வாட்டர் ஃபுட் அண்ட் இன்ஜெக்ஷன் டெஸ்டிங், இந்த மாதிரி நிறைய வகைகளை அரசு வந்து பட்டியலிட்டிருக்கு. அப்போது விலங்குகளை மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாக்குறது, அதற்கு அதிகமான வேலை பழுக்களை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் துன்புறுத்துறது, போதைப் பொருட்களை வந்து அதுக்கு பயன்படுத்துவது, அதை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லக்கூடிய இடமாற்றத்தில் வந்து அதுக்கு வந்து தீமையான முறையில் செய்கிறது, தீமையான முறையில் கட்டி வைக்கிறது அல்லது அடைச்சி வைக்கிறது, உணவு கொடுக்காமல் அதை வந்து சாகடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங்னு சொல்லக்கூடிய மின்வேலி அமைக்கிறது, அதுக்கப்புறம் தடை செய்யப்பட்ட இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து தடை செய்யப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு, இது எல்லாத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டால் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபைன் இருக்குது, லீகல் ஆக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து சொல்லுது. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைன் அப்படிங்கிறது வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைன் ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் வந்து ஃபைன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் டைம் அஃபென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 25 ரூபாலேருந்து 100 ரூபீஸ் வரைக்கும் வந்து ஃபைன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அது மட்டும் இல்லாமல் தண்டனையாக கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் வந்து தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கை ஆனது ரொம்ப குறைந்தபட்சமாக இருக்குது அப்படிங்கிறது தான் விலங்கு நல ஆர்வலர்களோட கருத்தாக பார்க்கப்படுது. அதாவது 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா அப்படிங்கிறது வந்து மிக குறைவான ஃபைனாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அதாவது ஒரு விலங்கை வந்து துன்புறுத்துறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே படமாட்டுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதாவது சிறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இந்த மாதிரியான கேசஸ்க்கு வந்து போகிறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டைரக்ட் போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் பெயிலபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஈஸியாக பெயில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரியான ஈஸியான வழிமுறைகள் இருக்கிறதுனால இந்த குற்றங்கள் வந்து தடுக்க முடியலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 2012-16 இடைப்பட்ட புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இதுவரைக்கும் 24,000 வந்து கேசஸ் வந்து அதாவது அந்த 2012-16 உள்ளார பார்த்தீங்கன்னா 24,000 கேசஸ் வந்து அது பதிவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அடுத்து இப்போ 2020 இருக்கிறோம். ஸோ அப்போ அடுத்த 4 ஆண்டுக்கு நம்ம கணக்கிட்டோம்மா கண்டிப்பாக இந்த 24,000 மேலே இருக்கும். அது ஒரு அதாவது குறைந்தபட்சமாக வச்சுக்கணுமா ஒரு 30,000 கேசஸ்க்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 1,000-2,000 கேசஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது அதாவது எப்படி வந்து இந்த விலங்குகளை வந்து பாதுகாக்கிறது, விலங்குகளுக்கு நேரக்கூடிய தீமைகளுக்கு வந்து சட்டங்களை வந்து வரைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் விலங்குகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு வேற என்ன சட்ட வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னா செக்ஷன் 11 ஆஃப் பிசிஏ ஆக்ட் 1960 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்ட்டி டு அனிமல் ஆக்ட் 1960 இருக்கக்கூடிய செக்ஷன் 11 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செக்ஷன் 11 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா டு ப்ரொஹிபிட் த அனிமல் ஃபைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அனிமல்
அனிமல் ஃபைட்னா நமக்கு தெரியும் விலங்கு சண்டைகளை வந்து தடை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ விலங்கு தண்டனை விலங்குகளை வச்சு சண்டை செய்தல் அப்படிங்கிறதும் அதை வைத்து சூதாடுதல் அப்படிங்கிறதும் தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி ஓகே. ஸோ அப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக அதாவது இந்த அனிமல் ஃபைட்டுன்னு சொல்லக்கூடிய விலங்கு சண்டையில் இருக்கக்கூடிய அரசு கொடுத்துருக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ்னு ஒரு சிலது இருக்குது. நம்ம அதாவது ஜல்லிக்கட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதுக்குன்னு ஒரு சிறப்பு சட்டங்கள் வந்து நிறைவேற்றி அதன் மூலம் பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த மாநிலங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்ட்டி டு அனிமல் ஆக்டிலிருந்து ஒரு சில எக்ஸப்ஷனும் வாங்கியிருக்கிறதும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. இதில் வேற என்ன விஷயங்கள் இருக்குது? இந்த செக்ஷன் 11 அப்படிங்கிறது அனிமல் ஃபைட் வந்து ப்ரொஹிபிட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்லாட்டர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லுவாங்க, லைவ் ஸ்டாக் செக்டார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பண்ணையில் விலங்குகளை வந்து உணவுக்காக வளர்த்தக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க விலங்குகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு செர்டைன் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து 2001 வந்து வந்துச்சு. ஸோ அப்போ விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சரியான காற்றோட வசதியோட தான் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஏ ஸ்லாட்டர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அப்படிங்கிறது 2001 வந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்போ ஸ்லாட்டர் ஹவுஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உணவுக்காக வெட்டப்படக்கூடிய ஆடுகளாக இருக்கட்டும் மாடுகளாக இருக்கட்டும் அதுக்குன்னு ஸ்லாட்டர் ஹவுசஸ் அப்படிங்கிறது பில்ட் பண்ணி அங்கே தான் அது வந்து சரியாக வெட்டப்பட்டு தூய்மையாக பராமரிக்கப்பட்டு அதை வந்து சரியாக டிஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி உணவுக்கு பயன்படுத்துவது வந்து அதை வந்து தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதர் தென் வேற இடங்களில் ஸ்லாட்டர் ஹவுஸை தாண்டி வேறு இடங்களில் எந்த இடத்துலையும் அது வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த ஸ்லாட்டர் ஓப்பன் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டர் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அதாவது ஒவ்வொரு பழக்க வழக்க அடிப்படையில் கோவில்களில் பலியிடுதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் உணவுக்காக ஒரு விலங்கை வந்து நம்ம வெட்டும் பொழுது அதுக்குன்னு கொடுத்துருக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம அதை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதே ரூல்ஸில் பெட் ஷாப்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க வீட்டு வளர்ப்பு அந்த விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விலங்குகள் பெட் ஷாப்ஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸை வந்து இதில் வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு அப்புறம் அந்த பிசிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்ட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத தாண்டி வேற என்ன ப்ரொவிஷன் வந்து நம்ம நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது, ஆர்டிகல் 51A ஜி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கு. அந்த இடத்துல வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதில் குறிப்பிட்டிருக்கூடிய ரொம்ப விஷயம் இயற்கை உயிரினங்களை பாதுகாத்தல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது வந்து ஒவ்வொரு குடிமகனோட கடமை அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பில் கொடுத்துருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபிசி இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்தியன் பீனல் கோடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செக்ஷன் வந்து விலங்குகளை பற்றி வந்து பேசுது, 428 செக்ஷன் 428 அண்ட் 429 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் ஒர்த்து அதாவது 50 ரூபாய்க்கு ஒர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய விலங்குகளை வந்து அவங்க கில்லிங் பாய்சனிங் மெய்மிங் அதேமாரி ரெண்டரிங் யூஸ்லெஸ் இந்த மாதிரியான காரியங்களுக்கு பயன்படுத்துவது குற்றம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இம்ப்ராப்பராக கொள்வது அதாவது பர்பஸே இல்லாமல் அதை கொள்வது பாய்சன் வைக்கிறது அந்த மாதிரி வந்து அதை வந்து எத்திக்கலாக இல்லாமல் துன்புறுத்தி கொள்வது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்தியன் பீனல் கோட் அடிப்படையில் அது வந்து தவறானது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரெண்டு செக்ஷன் சொல்லுது, 428 சொல்லுது 429 சொல்லுது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ரேட் தான் டிஃப்ரென்ஸு. 428 10 ரூபீஸ் அண்ட் எபவ்னு கொடுத்துருக்காங்க, 429 50 ரூபீஸ் அண்ட் எபவ்னு கொடுத்துருக்காங்க. நாம் வந்து 50 ரூபீஸ் அண்ட் எபவ் அப்படிங்கிறத வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அது கில்லிங் பாய்சனிங் மெய்மிங் ரெண்டரிங் அந்த ரெண்டரிங் யூஸ்லெஸ் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்கூடிய டிஃபினேஷனாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அஃபென்ஸ் எல்லாமே பெயிலபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பெயிலபிள் அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக பெயில் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் காக்னிசபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ காக்னிசபிள் அப்படின்னா என்ன, நான் காக்னிசபிள்னா என்ன அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் அப்படிங்கிறது வந்து காவல்துறை நேரடியாக நடவடிக்கை எடுத்தால் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நான் காக்னிசபிள் அப்படின்னா
காவல்துறை நேரடியாக நடவடிக்கை எடுக்காது, அதுக்குன்னு சொல்லியிருக்கக்கூடிய விலங்கு நல வாரியம் தான் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும். அப்போ விலங்குகளை துன்புறுத்தும் பொழுது விலங்கு நல வாரியம் தான் அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு. ஸோ அதில் அதாவது அனிமல்ஸை வந்து டீச்சிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு சில பாதுகாப்பு முறைகளை வந்து அவங்க கையாளணும் அப்படிங்கிறதும், அன்னேத்திகளை ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும், டீச்சிங் பர்பஸ்னா அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு. இது 2014 யூஜிசின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெகுலேஷன்ஸை வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை வந்து இவால்வேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அப்போ டீச்சிங் பர்பஸ்க்கு வந்து அனிமல்ஸை வந்து பயன்படுத்தலாம், ஆனாலும் அதில் வந்து நிறைய ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. 2015 ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமாடிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் லைக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, லிப்ஸ்டிக்கு, காஸ்மெட்டிக்ஸ், மற்ற இருக்கக்கூடிய அழகு சாதன பொருட்களை அனிமல்ஸ் மீது அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையை வந்து விதிச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரஷ்ஷு வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா அதை ஒரு அனிமலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, அதே மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வருதுன்னா அதை அனிமலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அரசு வந்து தடை விதிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ஏரியா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ வனவீரி பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஸோ இதில் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன்லையும் இதை பற்றின விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே. ஸோ இதில் அடிப்படையில் என்ன ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் செக்ஷன் 9 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. செக்ஷன் 9ங்கிறது எதை பற்றினா ஹண்டிங். ஸோ ஹண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்போ வன உயிரிகளை வந்து ஹண்டிங் பண்ணுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வன உயிரிகளுக்கு தீங்கிழைக்கிறது, அது அதோட வழிப்பாதைகளை வந்து மறைக்கிறது, அதுக்கப்புறம் வனத்தை வந்து சேதப்படுத்துறது, வன உயிரை வந்து அச்சுறுத்துறது, இது எல்லாமே தவறு அப்படின்னு வந்து அந்த செக்ஷன் 9 வந்து சொல்லுது. இப்படி எல்லாம் பண்ணால் 25,000 ஃபைனு, 7 ஆண்டுகாலம் இம்ப்ரிஷன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சிறை தண்டனை 7 வருடங்கள். அது மட்டும் இல்லாமல் 25,000 வந்து ஃபைன் வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 அப்படிங்கிறது ஒரு 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 பார்ட்டாக நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஒரு விஷயம், இந்த வன உயிரிகள்லேயே எலஃபண்ட்டை மட்டும்தான் வீட்டு வளர்ப்பாக நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சட்டம் வந்து சொல்லுது. அதாவது வீட்டு வளர்ப்பு அப்படிங்கிறத விட தாண்டி தனியார் ஒரு ப்ரைவேட் ஒருத்தவங்க வந்து வளர்க்குறதுக்கான அனுமதி வந்து இதில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி ப்ரைவேட் வந்து வளர்க்கக்கூடியது 2019 சென்சஸ் அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2675 எலஃபண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரைவேட் பர்பஸில் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூ அப்படிங்கிற இடங்களில் வந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கும் நிறைய ரெகுலேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா யாருன்னா டெம்பிள். ஸோ டெம்பிள்ஸ் வந்து இந்த யானைகளை வந்து பயன்படுத்துது. ப்ரைவேட் ஈவெண்ட், ஒரு கலாச்சார நடவடிக்கைகளுக்கு இதை வந்து பயன்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். அந்த ப்ரைவேட் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டாவே பெரும்பான்மையாக நம்ம குறிப்பிடுவது வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள்ஸில் தான் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ரெகுலேஷன் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம க்ரூயல்ட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ விலங்குகளை வந்து வன்மமாகவோ அல்லது வந்து தவறாகவோ அதை துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் ஒரு சில விஷயங்களை எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஹார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அதோட ஹார்ன் சொல்லக்கூடிய கொம்புகளை வெட்டி எடுக்கிறது, கேஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட ஆண் தன்மையை நீக்கிறது, நோஸ் ரோப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூக்குனாங் கயிறு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி வந்து போடுறது அப்படிங்கிறது, அதேமாதிரி பிராண்டிங் அதுக்குன்னு சொல்லக்கூடிய அடையாளங்களை அடையாள குறியீடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கும் அந்த மானிட்டரிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது, அதுக்குன்னு ரூல்ஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ டிஹார்னிங், அதேமாதிரி கேஸ்ட்ரேஷன், நோஸ் ரோப்பிங், அந்த பிராண்டிங் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது ஒரு ஒரு ஸ்டாச்சுடரி பாடி அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்டாச்சுடரி பாடி அப்படிங்கிறது எது, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஸ்டாச்சுடரி பாடி. ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஸ்டாச்சுடரி பாடி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொடெக்ஷன் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்டில் செக்ஷன் 4 அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1962 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இதில் இதை வந்து நம்ம நிறைய இடங்களில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஈவன் இன் சினிமாஸில் விலகங்கள் பறவைகள் எதுவும் நாங்கள் துன்புறுத்த
புகுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு காஷன் வந்து போடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க, அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். ஸோ அப்போ செக்ஷன் 4 ஆப் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறது 1962 அமைச்சாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்கக்கூடிய பாலாப்கர்க் அப்படிங்கிற இடம், சரிங்களா. பாலாப்கர்க் அப்படிங்கிற இடத்துல ஹரியானாவில் வந்து இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரீஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி டைரிங் அப்படிங்கிற ஒரு துறையின் கீழே தான் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படிங்கிறதே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அனிமல் வெல்ஃபேர் போர்டோட வேலை என்ன அப்படின்னா, டு மானிட்டர் த வெல்ஃபேர் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. த ரைட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஸோ விலங்குகளோட நேச்சுரல் ரைட்ஸ், வாழும் உரிமையை வந்து இவங்க வந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. அதை வயலேட் பண்ணுறவங்களை வந்து பனிஷ் பண்ணுறது, அதேமாதிரி ரெகுலேட்டிங் பாடியாக இருக்கும், அட்வைசரி பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே இது கொடுத்துருக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன் பாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஸ்டாச்சுட்டரி பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடி அப்படின்னு நம்ம சொன்னால் அனிமல் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1962 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்டர் த ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி ஆக்ட் செக்ஷன் 4 அடிப்படையில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960 அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அன்னெசரி பெயின் சஃபரிங் ஏற்படுத்தினா சட்டப்படி அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க. சரி ஓகே, இதற்கு அடுத்து நம்ம இதை இம்ப்ரவைஸ் பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபைனோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபீஸ் அப்படிங்கிறதோ, செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபைனையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ்க்கு வந்து 1 இயர் இம்ப்ரெஷன்மெண்ட் ஆர் 6 மந்த் இம்ப்ரெஷன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் இதோட தண்டனையின் தீவிரத்தை வந்து அதிகரித்தோம் அப்படின்னா, இது வந்து மீதி அதாவது தீவிரத்தை அதிகரித்தோம்னா இதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது இதுதான் நமக்கு இன்றைக்கி குறிப்பிட்டிருந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி.